ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பல்லுல கரை படிஞ்சு மஞ்ச கரையா பாக்குறதுக்கே அசிங்கமா வாயில துர்வாசனை. இந்த பிரச்சனைய நிறைய பேர் சந்திக்கிறாங்க. இதற்கு முக்கியமான காரணம் நம்ம சாப்பிடுற சாப்பாடு சரியா வாய சுத்தம் பண்ணாதது, ஆல்கஹால் சிகரெட் குடிக்கிறது, இல்லாட்டி பான்பராக் போடுறது. இந்த மாதிரி பல காரணங்களால ஏற்படலாம். எவ்வளவு கரை படிஞ்ச பற்களா இருந்தாலும் சரி, இந்த ஹோம் ரெமடியை பயன்படுத்தினாலே போதும், சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. இந்த ரெமடிக்கு நம்ம பயன்படுத்த போற முக்கியமான பொருள், அதிகமான ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கிற மஞ்சள். கேக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குது இல்லைங்க. சாதாரணமா நம்ம உடல்ல வர்ற எத்தனையோ நோய்களுக்கு மஞ்சள் மருந்தா பயன்படுது. அதே மாதிரி உப்பு, பல் சம்பந்தமான பிரச்சனைக்கு உப்பு எவ்வளவோ பயன்படுது. நம்ம முன்னோர்கள் பல் சம்பந்தமான பிரச்சனை வந்தாலோ இல்ல தொண்டை சம்பந்தமான பிரச்சனை வந்தாலோ உப்பு தண்ணிய வச்சு முதல்ல கொப்பளி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வேணா விளம்பரங்கள்ல கவனிச்சு பாருங்க, உங்க பற்கள்ல மஞ்சள் கரை இருக்குதா, அப்போ இந்த உப்பு பேஸ்ட பயன்படுத்துங்கன்னு சொல்றத நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா. இந்த உப்புக்கு நம்மளோட பல் ஆரோக்கியத்தை காப்பாத்துற சக்தி இருக்குது. உப்புல இருக்கிற சத்துக்கள் நம்மளோட பற்களையும் பல் ஈறுகளையும் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த ரெமடிக்காக ஒரு கிளீன் பவுல எடுத்துக்கிட்டு அதுல அரை டீஸ்பூன் மஞ்சள், அரை டீஸ்பூன் சால்ட் உப்பு, இதை மிக்ஸ் பண்றதுக்காக கொஞ்சமா தேங்காய் எண்ணெயும் கலந்துக்கோங்க. உங்களுக்கு அதிகமான பாசி படிஞ்ச மஞ்சள் கரை பல வருடக்கணக்கா இருந்ததுன்னா, 4 பூண்டு பற்களை எடுத்து நல்லா இடிச்சிட்டு பூண்டு சாறையும் இதோட சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பெனிஃபிட்ஸ் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பூண்டுல இருக்கிற ஆன்டி பாக்டீரியல் தன்மை நம்ம பற்கள்ல இருக்கிற மஞ்சள் கரைய முழுவதுமா நீக்கி வெள்ளையா மாத்துது. நல்லெண்ணெய வச்சு வாய் கொப்பளிக்கிறதும் ரொம்ப நல்லது. நம்ம ஆயில் புல்லிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மெத்தட் தான் இதுவும். நம்ம தினமும் பயன்படுத்துற டூத் பேஸ்ட கொஞ்சமா நீங்க எந்த அளவுக்கு எடுப்பீங்களோ அந்த அளவு எடுத்துக்கிட்டு இந்த ரெமடி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை எல்லாத்தையுமே கலந்து ஒரு நல்ல பேஸ்டா பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட் நீங்க எப்ப பயன்படுத்தணும்னா, நைட்டு தூங்குறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறமா தூங்குங்க. அதிகமா மஞ்சள் கரை பற்கள் இருக்கிற இடத்துல இன்னும் நல்லா அப்ளை பண்ணுங்க. கணிசமா 7 இருந்து 10 நாட்கள் வரைய தொடர்ந்து இரவு நேரத்துல அப்ளை பண்ணுங்க. உங்க பற்கள்ல படிஞ்சிருக்கிற மஞ்சள் கரை 10 நாட்கள்ல பளிச்சுன ஆகும். மஞ்சள் உப்பு தேங்காய் எண்ணெயில பண்ண இந்த ரெமடிய நீங்க தினமும் ஃபாலோ பண்றப்போ உங்களோட மஞ்சள் கரை படிஞ்ச பற்கள் பளிச்சுன வெள்ளையா மாறும். பல் சம்பந்தமான எந்த பிரச்சனையுமே உங்க பக்கத்துல கூட வராது. பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் ஆயிரக்கணக்கா செலவு பண்ண மாதிரி உங்க பற்கள் வெள்ள வெளிர்னு இருக்கும். சொத்தை பல், ஈறுகள்ல வீக்கம், ஈறுகள்ல இருந்து ரத்தம் வடிகிறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. பற்கள்ல இருக்கிற மஞ்சள் கரையும் போகுது, வாய் துர்வாசனையும் போகுது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குரிய வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். அண்ட் டில் தென், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.